தொட்டு பார்த்தால் நீ ஒரு காகிதம், படித்து பார்த்தால் நீ ஒரு அறிவாளி, வாசிப்பை நேசிப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி, சம்மாம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நான் 8 வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி நூலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தேன். புத்தகத்தின் பெயர் திருக்குறள் விளக்க வனக்கதைகள். அதுல 38 கதைகள் இருக்கு. 32 கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புறாவின் தியாகம். ஒரு பெரிய காடு இருந்தால், ஒரு பெரிய காட்டுல புறா எல்லாம் வாழ்ந்து வந்ததா. புறா எப்பயுமே கொட்டைகள், விதைகள், தானியங்கள் இதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்ததா. அது ஒரு பெரிய புறா இருந்ததா, அதனால அது மேல மேலே பறக்க முடியாதா. அது கீழே கீழே போழி, புழு, பூச்சி இதெல்லாம் உண்டு வந்ததா. இதோடைய புறாவுடைய தலைவருக்கு தெரிஞ்சா, அண்ணே அண்ணே நீங்க ஒரு ஜீவனத்தை கொள்றீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது சொல்லு தம்பி. நீயே என்னால மேலே மேலே பறக்க முடியாது, அதனாலதான் நான் கீழே போழி சாப்பிட்டேன். சரி அண்ணே, உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? எல்லா பறவைகளையும் கூறிவிடுகிறேன். என் உங்களுக்கு விதைகள், கொட்டைகள், பழங்கள் எல்லா அனைத்தையும் கொண்டு வர. சரிங்க அண்ணே, நான் ஒரு சபதம் செய்து கொடுத்தேன். அன்று முதல் எந்த சிற்றூர்களையும் கொல்ல மாட்டேன் என்று சபதம் செய்து கொடுத்தேன். அன்று முதல் எல்லா பறவைகளையும் உணவு கொண்டு வந்து தன் சாப்பிட்டு மிச்சமின்றியை கொடுத்தது. இதுல இருந்து நம்ம இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிறருக்கு கொடுத்து வாழ்தல். நன்றி.